ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வந்து டோனட் கிடைக்கும். டோனட் கடையில எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லயுமே இப்ப இது கிடைக்குது. இதை வந்து இதுக்குள்ள இப்படி விட்டு இங்க முடிஞ்சா கொண்டு ஊசி வச்சு பிக்ஸ் பண்ணிக்கலாம். விழாத அளவுக்கு கொண்டு ஊசியும் இந்த மாதிரி பிளாக் கலர் கயிறு வச்சும் கட்டலாம், இல்லனா ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் எடுத்தா ரெண்டு ரப்பர் பேண்ட் ஆயிடுச்சு. அவங்க உன்னை வெட்டி கடாசிடுவாங்க கஸ்டமர். ஓகேவா? இவங்க வெட்ட மாட்டாங்க, அவங்க வாயில பூச்சி நீ பண்ணிடலாம். இந்த கொண்டை ஊசி இடிக்குது, அதான் இதெல்லாம் நான் போட மாட்டேன். இன்னும் ரெண்டு ரப்பர் பேண்ட் சேர்த்து போடுவாங்க. ஓகேவா? இங்கே இருக்கு இல்லையா அந்த மீதி ஹேர்லாம், இதை என்ன பண்ணுங்கள், ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதை வந்து குட்டியாக நம்ம ஜடை சாதாரணமாக பின்னுறோம் பாருங்கள், அந்த மாதிரியே பின்னிக்கோ. சரியா? இந்த மாதிரி பின்னி ஃபுல்லாக என்ன பண்ணலாம், இதில் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம யூபின் குத்திடலாம். யூபின் எல்லாம் எடுக்கலாம். இதையும் அதே மாதிரி சேம் பின்னிட்டு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில், இப்போ நம்ம எப்படி அதை சுற்றணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி யூபின் குத்திடலாம். நேற்று நம்ம ஹேர்லே சௌரி ஃபிக்ஸ் பண்ண சொன்னலமா 11th பிள்ளைங்களுக்கு, இப்போ ஹேர்லே சௌரி ஃபிக்ஸ் பண்ணாமல் இப்போ இது வந்து வெறிய நம்மள்கிட்ட டோனட் மாதிரி கொண்டை மாதிரி கேட்குறாங்கனாக்கா இப்படியே இதில் பூவை வந்து சுற்றி விட்டு நம்ம விட்டுடலாம். இந்த துண்டு துண்டு முடி எல்லாத்தையும் உள்ளே அடக்கி என்ன பண்ணிடணும், யூபின் குத்திங். டோனட் மட்டும் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி முடிச்சுட்டு பூ வச்சு விட்டுடலாம். சரியா? இல்லை நம்ம இதுலேயே ஜடை இருக்கு பாருங்க, சௌரி கொஞ்சம் நல்லா மொத்தமாக நீளமாக வாங்கிக்கோங்க, இங்கே ஒரு கயிறு போட்டு கட்டிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நல்லா அழகாக பின்னிடுங்க. இது ஒழுங்காக பின்னாமல் இருக்குது, இது நல்லா அழகாக சீவி பின்னிட்டு இங்கே கயிறு போட்டு கட்டினதை இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெண்டு பூவெலாம் விற்குது இல்லையா வேணின்னு சொல்லிட்டு விற்கும், அந்த பூவை வச்சு நீங்கள் இது வந்து இன்னொரு டைப்பு, அவ்வளோதான்.